மங்க பாரு மைனா, உனக்கு இருக்கு இருக்கு இரு. உனக்கு சின்ன பிள்ளைகள்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியாது. என்ன ஏடி இப்போ ரிமோட்டை பிடுங்கினேன் நீ? கொடு தங்கச்சிட்ட கொடு ரிமோட்டை. நான் இப்போ வெளியே வந்தேன்னு வச்சுக்கோள். குசினிக்குள்ளே நிறைய வேலை இருக்குது எனக்கு. வெளியே வந்தால் உனக்கு இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் போகுது, ஆன்லைன் கிளாஸை பாரு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வாய் கடிக்கிறது, கண்ணு கடிக்கிறது, மேக்கப் பண்ணுறது, ஃபோன் எடுத்துக்கொண்டு எப்போ பார்த்தாலும் அந்த யூடியூப்பில் மேக்கப் போடுறது அப்படின்னு பார்க்குறது. வெளியே வந்தேன்னு வச்சுக்கோள். உனக்கு கொடு குழந்தைகிட்ட கொடு, தங்கச்சிட்ட ரிமோட்டை கொடுத்துட்டு நீ உங்கள் வேலையை பா சொல்லிட்டேன். இல்லைம்மா இல்லைம்மா, இவ்வளோ நேரம் அவதாம்மா பார்த்துட்டு இருந்தான். இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலம்மா நான் வாங்கி. என்னம்மா எப்போ பார்த்தாலும் நீங்கள் நான் செஞ்சான்னு பார்க்க போகிறேன். செஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? அதை நிறுத்துங்க. அதனால தான் எனக்கு தும்மல் வந்துருச்சு. அம்மா நான் தாம்மா, எனக்கு தாம்மா ஒன்று முடியல. நான் தாம்மா கைக்கெல்லாம் நடந்து காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, தலையெல்லாம் வலிக்கிறம்மா. நீயோ நீ அங்கே போய் சாட்டெல்லாம் சொல்லி கொண்டு இருக்காது. என்ன போய் சாப்பிட்டு சொல்லி கொண்டு இருக்காமல் நீ நான் உடுப்பு துவச்சி வச்சுருக்கேன் பாரு. உடுப்பு துவச்ச உடுப்பை எடுத்து எல்லாம் மடித்து வை. போய் சொல்லி கொண்டு படுத்து கொண்டு இருக்காமல், சும்மா படுத்து கொண்டு இருக்காமல் நான் சொன்ன வேலையை அங்கே ஒழுங்காக செஞ்சு முடிக்கிறேன். நீ இப்போ நான் வரும்போது நீ உடுப்பெல்லாம் மடித்து வச்சுருக்கோம். வாங்க. எத்தனை சப்ஜெக்ட் நீ அறியர்? இன்னும் மூன்று சப்ஜெக்டோ? ஆன்லைன் கிளாஸில் எனக்கு ஒன்றும் விளங்கலைம்மா. அவங்க சொல்லி கொடுக்கும்போது ஒன்றும் விளங்கலை எனக்கு. இன்னும் மூன்று சப்ஜெக்டோ? நான் ஆன்லைன் கிளாஸை படி 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 ஆன்லைன் கிளாஸை கவனியன்னு சொன்னால் நீ யூடியூப்பில் அதை மேக்கப் போடுறது, லிப்ஸ்டிக் அடி. அம்மா நான் மூன்று சப்ஜெக்டில் மூன்று பாடத்தில் ஃபெயிலம்மா. அந்த டீச்சர் ஆன்லைன் கிளாஸில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் விளங்கலையம்மா. என்ன செலக்குட்டி, மூன்று சப்ஜெக்டில் ஃபெயிலோ? சரி இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸ் விளங்கலையோ டீச்சர் எடுக்கிறதோ? ஓகே டீச்சருக்கு நான் ஃபோன் பண்ணி கதைக்கிறேன். சரியோ, இனி விளங்குற மாதிரியே எடுக்க சொல்கிறேன் டீச்சரை. சரிடா செல்லன், சரி சரி.